நம்ம வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய பாதை முள்பாதையாகவும் இருக்கலாம், மணல் மேடுகளாகவும் இருக்கலாம். இதில் எதில் நம்ம பயணப்பட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க தான் நம்முடைய ஆட்சியாளர்கள், அவங்க தான் நமக்கான தலைவர்கள். அப்போது இந்த ஆள்காட்டி வீரனை நம்ம உயர்த்தி ஓட்டு போடும்போது சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கடந்த 9 காலமாக இந்தியா அனுபவிக்கக்கூடிய சுழலா துயரங்களுக்கு பாஜக மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த காங்கிரஸையும் குறை சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. இது குறை அப்படிங்கிறத விட ஒரு திரைக்கான விமர்சனத்தை எப்படி செய்கிறதுக்கு திரை விமர்சகர்களுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி ஓட்டு போட்ட வாக்காளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்யக்கூடிய அதிகாரமும் மக்களாகிய நம்மகிட்ட இருக்குது. மக்களில் ஒருத்தன் அப்படிங்கிற பேரில் மோடி ராமநாதபுரத்தில் வந்து போட்டியிடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி ஆராய வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் சிதம்பரம் தீட்சகர்களை நிர்மலா சீதாராமன் நேரடியாக போய் பார்த்ததுனால அவங்க பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கையிலிருந்து டோட்டலாக மோடி விலகி தனியாக ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல் கூட எதிர்காலத்தில் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் இருக்குது. அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி தமிழ்நாட்டில் அரங்கேறக்கூடிய ஓபிஎஸ் இபிஎஸ்னுடைய புதிய கூட்டணி இணைப்பு சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்குள்ளையும் பயணப்பட வேண்டியது இருக்குது. பாஜகவினுடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? வட மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் என்னென்னா பாஜக அடியோட தோத்து போச்சு. ஹரியானாவில் பெண்களுடைய மார்பளவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசு போட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முட்டாள்தனமான போக்கு என்ன, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக எதை பார்க்கலாம். பாஜக அப்படிங்கிற அந்த கட்சிக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்து அவங்க உறுப்பினராகலை, அவங்க அதே நேரத்தில் நிதியமைச்சராகலை. அப்புறம் எப்படி அவங்க நிதியமைச்சரானாங்க? அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு உட்பட்டு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அந்த நிதியமைச்சர். அவங்களுடைய போஸ்டிங்கை புடுங்கிறதுக்கான காரணங்களையும் சொல்கிறாங்க. அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதவியை பறிக்க போகிறாங்க அப்படிங்கிற விடயத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு ஆதரவாகவும் தமிழை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலையும் ஆர்எஸ்எஸ் மீதான எதிர்ப்பு பதிவுகளை தொடர்ந்து நரேந்திர மோடி சம்பாதிச்சுக்கிட்டே வர்றார். இதனுடைய விளைவு என்னவாக இருக்குது அப்படின்னா, உயர் சாதிகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக மோடியினுடைய செயல்பாடுகள் அதற்கு நேரெதிராக இருக்கிறதுனால மோடியின் மீதான கரிசனத்தையும் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வருது. அதற்காக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மோடி தான் பிரதமர் வேட்பாளராக 2024 இருப்பார். ஆனால் மோடி தோற்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். அப்படி நடக்கும்போது நிச்சயமாக மோடி ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் கலட்டிவிடப்படுவார். புதிதாக அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தொலைநோக்கு பார்வையோடு இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். இந்த வீடியோவை அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அதற்கு முன்னோட்டமாக நிச்சயமாக இந்த வீடியோ இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எனக்கு கிடையாது. ரெண்டாவது, நிர்மலா சீதாராமனுடைய பதவி பறிப்புக்கு காரணம் தீட்சகர்களை நேரடியாக கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசினது தான். தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது தன்னுடைய கரிசன பார்வையை மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதாகவும் தென்னிந்தியாவிலேயே ரொம்ப முன்னோடியாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஓட்டையும் இந்த மக்கள்தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களும் தீர்மானிக்கிறாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ் மக்களுடைய மனங்களில் இடம்பெறக்கூடிய வகையில் மோடி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ அதில் ஒன்று தான் நாடாளுமன்றத்தில் செங்கோலை கொண்டு போய் நிறுவினது. 1000 வரலாறை ஒட்டுமொத்தமாக அப்படியே எடுக்கக்கூடிய அந்த சார்ஜ் எடுக்கக்கூடிய வேலையை மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நம்ம தான் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வகையில் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து அவர் தான் விலகி நிற்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் அவரை பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது.
அதில் முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் நிர்மலா சீதாராமன் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் விரும்பாதவங்க, வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை, ஆனால் தான் வெங்காயமும் பூண்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க. வெங்காய விலை உயர்ந்ததுனாலும் தக்காளி விலை உயர்ந்ததுனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நான் அதை சாப்பிடுவதில்லை அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் பொறுப்பான பதில் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிதியமைச்சர்களை தான் ஓட்டு போடாமலேயே, மக்களால் அங்கீகரிக்கப்படாமலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதியமைச்சராக, நமக்கான நிதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக மத்திய அரசு உட்கார வச்சிருக்கு. ஸோ அவர் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேயே நிறையா இருக்கிறதுனால அவருடைய பதவியை பிடுங்குவதற்கான வாய்ப்பையும் பாஜக அரசு எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவிலே அதற்கான அறிவிப்பு வெளியாகும், அமைச்சரவையிலும் சில மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் மோடியினுடைய தமிழ்நாடு என்றி, குறிப்பாக வந்து அவர் கன்னியாகுமரியிலேயோ இல்லை நம்ம ராமநாதபுரத்துலேயோ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் ரொம்ப தெளிந்த பார்வையுடைய நபர்கள். கன்னியாகுமரியிலையும் சரி, அந்த கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய வாடரில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. இதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது 60-40 மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால டிஎம்கே மோடி அப்படி நின்றார்னா அவரை எதிர்த்து வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளர்களை நிப்பாட்டணும் அப்படின்னா பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக சிறுபான்மையினர் பிரிவிலிருந்து முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடத்துலையும் கருத்து கேட்டிருக்கதா நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் சொல்லுது. ஏன் அப்படின்னா, ஒரு நாடாளக்கூடிய பிரதமர் வந்து ஒரு இடத்துல போட்டியிடுறாரு அப்படின்னா அந்த இடம் மட்டும் கிடையாது, அந்த மாநிலமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக மாறிடும், இடமாகவும் மாறிடும். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம சொசைட்டியில் நம்மளுடைய அரசியல் பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து பீட்டர் அல்போன்ஸ். மிகவும் கற்றுத்தேர்ந்து ஒரு நபர், மிகச்சிறந்த அறிவாளி. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமானியன மாதிரி தோற்றம் கொண்ட நபர், ஆனால் தெளிந்த ஒரு அரசியல்வாதி. அவரிடத்துல திமுக சில ஆலோசனைகள் கேட்டிருக்கிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தில் மோடி அவர்கள் போட்டியிட்டாங்க அப்படின்னா அவரை எதிர்த்து ஒரு கிறிஸ்தவர் தான் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க, ரைட்டா? இப்போது மோடி எந்த இடத்துல போட்டியிடுறாரு அப்படிங்கிறது தானே. இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, வயநாடு அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம ராகுல் காந்தி போட்டியிடும் போதும் சரி, தென்னிந்திய மாநிலங்களை குறி வச்சு தொடர்ந்து அவங்க காய்களை நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. வட இந்திய மாநிலங்களை பொறுத்தளவில் மோடிக்கு ஏற்கனவே 9 ஆண்டு காலமாக இருந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், சாதாரணமாக ரோடு முதற்கொண்டு பல ஆண்டுகளாக அவங்களுக்கு கிடைக்கல. இந்த சுச்சுவேஷன்னால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனைகள் இல்லை, ஓப்பன் கோட்டாவில் நீட் அப்படிங்கிறதே கொண்டு வந்ததுக்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியை அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களால் உருவாக்கித்தர முடியலைங்கிறதுனால தான் மருத்துவ கல்வியில் எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மாணவர்களையும் போய் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் நீட் அப்படிங்கிற எக்ஸாமை கொண்டு வந்தது மத்திய அரசு. இது ஒரு 10-12 வருடமாக எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு எஜுகேஷன் ரிப்போர்ட்டராக என்னால் நல்லா உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மத்திய அரசு அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் மூலியமாக தான் அவங்க இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத அந்த மாநிலங்களை டெவலப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒன்மேன் ஆர்மியால் முடியாது, ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே இணைந்து செயல்படணும். வட மாநிலங்களை பொறுத்தளவில் மேல் சாதி கீழ் சாதி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட வட இந்திய மாநிலங்கள்லையும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்லையும் அதிகம். இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம மணிப்பூர் எடுத்துக்கோங்க, எளிமையாக ஒரு சின்ன தீக்குச்சியை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா போதும் அது பெரிய அளவிலான தீப்பந்தமாக மாறி ஒவ்வொருத்தவங்களும் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு எதுக்காக போகிறோம் அப்படின்னே தெரியாமல் போயிட்டுருப்பாங்க. அந்த வகையில் வந்து இராணுவ அதிகாரிகளுடைய கமாண்டோக்கள், போலீஸாருடைய உடைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க இராணுவ உடையை பயன்படுத்தி ரோட்டில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சூழ்நிலை அங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது தொடர்பாக நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மக்கள் பற்றியும் மணிப்பூர் பற்றியும் ஒரு வார்த்தை கூட இன்ன வரை நரேந்திர மோடி அவர்கள் பேசவில்லை. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கோபத்தையும் இவங்களுக்காக நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியையும் ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்ம ஹரியானா மாநிலத்தில் பெண்களுடைய மார்பளவு கட்டாயம், வனத்துறை பணியில் சேருவதற்கு உங்களுடைய மார்பளவு இந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும்
குறிப்பிட்டிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப முகம் சொலிக்க வச்சுருக்கு. அரசு பணியில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களை அரசுக்கு எதிராக ஆயுதங்களாக திருப்பியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய எல்லா பணிகள்லையுமே சரி, குறிப்பாக வந்து ஒவ்வொரு மத்திய அரசு வழங்கக்கூடிய பணிகளில் கூட பெண்களுக்கான மார்பளவு எடுக்கணும், இவ்வளவு அளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. ஆனால் ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த அரசு, முதல்வர் வந்து பாஜக தலைமையிலான அரசு, அவங்க வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது, அதுவும் குறிப்பாக வனத்துறைக்கு மட்டும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பெண்களுக்கு மீதான வெறுப்பை வந்து சம்பாரித்து கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவமதிச்சிட்டாங்க, பாஜக அவமதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவில் பதிவாகக்கூடிய நிகழ்வுகள் மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அமெரிக்க கடற்படை தளம் கொண்டு வர போகிறதா, ஏற்கனவே அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம். சில யூடியூப் சேனல்களுக்கு அவங்க கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் அமெரிக்காவோட இணைந்து மோடி அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம், இந்தியாவின் சார்பாக செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டில் நிறையா பெண்டிங் இருக்குது, அதை பூரா செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், குறிப்பாக ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் வாயுக்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு மோடி அரசால் முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப எஜுகேட்டடான பீப்புளாக இருக்காங்கங்கிறதுனால அமெரிக்காவோட செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் திரைமறைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னமும் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வராமலும் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடியாமலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆனால் ராகுல் காந்தி நேரடியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோட போய் சேர்ந்து உட்காந்து அடுத்தடுத்து இந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நான் ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் சைன் போடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் சொல்கிறாங்க. குறிப்பாக அடுத்த எலெக்ஷனில் ராகுல் காந்தியை தான் வந்து பிரதமர் வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தியினுடைய நாடாளுமன்ற சீட்லாம் பிடுங்கினாங்க மோடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனாலங்கிறதுலாம், இதெல்லாம் சாதாரணமாக லோக்கலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஆனால் அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா மீது இருக்கக்கூடிய பார்வையும், யார் அடுத்த பிரதமர் வேட்பாளராக உட்கார வைக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் தொழிலதிபர்கள் நிச்சயமாக முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வாழ் தொழிலதிபர்கள் எல்லாமே ராகுல் காந்திக்கு ஆதரவு தருவதாக கடந்த அமெரிக்க விசிட் மூலியமாகவே தெளிவாக தெரிஞ்சுது. அமெரிக்காவுக்கு மோடி போகிறதுக்கு முன்னாடியே, நரேந்திர மோடி அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி முன்னாடியே போய் அவங்க கூட சேர்ந்து ரெண்டு மூன்று இடங்களில் பேரணியெல்லாம் நடத்தினார். அதுக்கு பெரிய சப்போர்ட் கிடச்சிது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் போனப்போ அமெரிக்காவில் பெரிய அளவிலான ஆரவாரங்கள் இல்லை, எதிர்ப்பு குரல்கள் இருந்தது. இப்படிங்கிற விஷயங்கள் பேப்பர்ஸ் மூலியமாகவும், மீடியா மூலியமாகவும், ஒரு செய்தியாளர் எழுப்பிய கேள்விகள் மூலியமாகவும் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு தோரணையில் செய்தியாளர்கள் எழுப்பின கேள்வி, அதற்கு மோடி அளித்த பதில், இது எல்லாமே உலக அரங்கில் பேசப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒபாமா கூட மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அரங்கேறிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் வச்சு பண்ணி பார்க்கும்போது வட மாநிலங்களில் மோடியினுடைய செல்வாக்கு குறையுது. அதனால் அவர் தமிழ்நாட்டின் பக்கமும் தென்னிந்திய மாநிலங்கள் பக்கமும் ஃபோக்கஸை திருப்புறாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்தான் உலகையே ஆண்டவர்கள், தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு கரிசனம், தமிழ் மொழி தான் உலகின் மூத்த மொழி, தாய்மொழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்தியை விட்டு விலகி தமிழ் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நரேந்திர மோடி விலகி வந்துக்கிட்டு இருக்காருங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி அவர்களை கலட்டி விட நினைக்குது. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்டிருந்து நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு உதாரணம் தான் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்கள்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா புரியும். இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பிச்சிருக்கார். வட மாநிலத்தில் ஏன் அவங்களுக்கு மார்க்கெட் சரியுதுன்னு நான் சொன்னேன்னா, மேற்கு வங்கத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிகமான இடங்களில் கைப்பற்றுச்சு. காங்கிரஸ் ஓரளவு வந்து தனக்கு வேணுங்கிற இடங்களில் வாங்கிடுச்சு. ஆனால் ஆளக்கூடிய அரசு தான் திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களால உள்ளாட்சி தேர்தலில் எளிமையாக வெல்ல முடியும். அதே நேரத்தில் பாஜக கொஞ்சம் கூட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நந்திகிராம் பகுதியில் நடந்த வன்முறைகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வன்முறை சம்பவத்தினால பாஜக அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வன்முறையை நிகழ்த்தி மட்டும்தான் அந்த இடத்துல ஆட்சியை பிரிக்க முடியும்
அந்த இடத்துல வன்முறை நடந்தது அப்படின்னா அது பாஜகவுக்கு சாதகமாக முடியும். இந்த மாதிரியான தோரணைகள் தான் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வன்முறையை ஆட்சியாளர்கள் அறுவடை பண்ணுறாங்கன்னா அது அதுக்கு யாருக்கு சாதகமாக போய் முடியுதுன்னா பாஜகவுக்கு சாதகமாக போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது யார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கான பதிலையும் நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரியானாவில் ஒரு சர்வேயும் நடத்திருக்காங்க. என்ன மாதிரியான சர்வேனா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய செய்தி சேனல்களும் முக்கியமான ஒரு சேனலாக இருக்கக்கூடிய நியூஸ் 18 அவங்களும் வந்து இந்த பொது சிவில் சட்டம் பற்றியும் இந்தியாவில் யார் ஆட்சியாளர்களாக வரணும் அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயங்களையும் மையப்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சர்வேலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு, இல்லை க்ரியேட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அவர் தமிழ்நாட்டு பக்கம் வர்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ்னுடைய இணைவு அப்படிங்கிறது, அந்த இணைவின் மூலியமாக பாஜக மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இப்போ 40 தொகுதி தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியோடு சேர்த்து மொத்தம் 40 தொகுதின்னு கால்குலேட் பண்ணால் 20-20 இந்த ரேஷியோவில் தான் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியும் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை நோக்கி அமித்ஷா அவர்கள் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஐயும் மறுபடியும் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு மறைமுக அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை பார்க்க முடியுது. ஒரு ஒருங்கிணைப்பாளராக தாண்டி பொதுச்செயலாளராக அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு பொது மன்னிப்பு அப்படிங்கிறத கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் மனமும் வந்து இபிஎஸ் பக்கம் போய் ஒட்டிக்கு வாரா, அமமுகவை கழட்டி விட போகிறாரா, சசிகலாவை சந்திக்கலாமே சந்திக்காமலேயே அவர் மறுபடியும் இபிஎஸ்ஸோடு இணைய போகிறாராங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து கூடிய விரைவில் கிடச்சிரும். 2 மாதமாக மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் அதை அணைக்கக்கூடிய ஆயுதத்தை இன்ன வரைக்கும் அந்த எரியக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய நீரோ இல்லை ஒரு அமைதியான ஒரு விஷயங்களோ மணிப்பூரில் நடந்த மாதிரி தெரியலை. இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை கொடுக்குது. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான இந்துக்களே இதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வே அடிப்படையிலையும் சேட்டலைட் சேனல்கள் எடுத்த சர்வே அடிப்படையிலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பொது சிவில் சட்டத்தினாலையும் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே நாடு, ஒரே மதம், இது எல்லாமே இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒரு நாடு கிடையாது. இந்தியாவினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி போகக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மாதிரியான ஆதார் கார்டு, ஒரே மாதிரியான பான் கார்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அரசால் ஒரே மாதிரியான காமன் சிவில் ஆக்ட் இதை கொண்டு வர்றதுக்கு, அதாவது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்களும் அரசியலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சிறுபான்மையினர்கள் இதில் இந்த பொது சிவில் சட்டத்திலேருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மசோதா கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அதே நேரத்தில் எங்களுக்கு இதில் இந்த சட்டத்திலேருந்து விலக்கு கொடுங்கன்னு சிறுபான்மையினர்கள் சைட்லேருந்து கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசிட்ட. இந்த பொது சிவில் சட்டத்தினால நமக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதன் மூலியமாக இந்தியாவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. மக்களுடைய வருவாயோ இல்லை உணவு தானியங்களுடைய வளர்ச்சியோ இருக்க போதா அப்படின்னா தக்காளி விலை குறைஞ்சிருமா, இல்லை வெங்காயத்தினுடைய விலை குறைஞ்சிருமா, பலசரக்கு சாமானுடைய விலை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் பொது சிவில் சட்டத்தால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிற்போக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேற்றுமைகள் ஒற்றுமை அப்படிங்கிற அடையாளத்தோடு இந்தியா பயணித்தது அப்படின்னா இந்தியாவும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகும், நரேந்திர மோடி அவர்களுக்கும் மக்களிடத்தில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆனதே நேரத்தில் மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சு அதன் மூலியமாக வன்முறை மூலியமாக சில காரியங்களை வந்து சாதிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிற்போக்குவாதிகள் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆலோசனையை தன்னுடைய பகுத்தறிவு மூலியமாக ஆராய்ஞ்சு மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கடைசி காலத்தில், எப்படி மோடியினுடைய இந்த கடைசி 6 மாத ஆட்சி காலத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கிறது தெரியல,
ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் வந்து நரேந்திர மோடிக்கு ஆதரவான விஷயமாக இருக்குமா எதிரான விஷயமாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவாக போடுங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை